தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா நியமனம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பிரேமலதா விஜயகாந்திற்கு முன் இருக்கும் சவால்கள் என்ன இன்றைய சொல் தெரிந்து சொல் பகுதியில் பார்க்கலாம் பெரும் அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் தேமுதிகவின் பொதுச் செயலாளராக பிரேமலதா பொறுப்பேற்றிருப்பது தமிழக அரசியல் களத்தில் பெரும் பேசுப் பொருளாக மாறியிருக்கு தேமுதிக தொடங்கி கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்களுக்கு மேலே ஆகியிருக்கு இந்த நிலையில் அக்கட்சியின் நிறுவன தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்த் குறைவு ஏற்பட்டதால் தேமுதிக கட்சியின் பொருளாளராக இருந்த பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க தற்போது அவர் முன்னிருக்கக்கூடிய சவால்கள் என்ன அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன பேசுவோம் இது சொல்லி தெரிந்த சொல் பகுதி தூக்குன்னு நான் வசந்தேன் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா கருணாநிதி என இரு பெரும் தலைவர்கள் இருந்த எதிர்க்கட்சி தலைவராக அரியணை ஏறியவர் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஐந்து தேமுதிக கட்சி ஆரம்பிக்கும்போது மக்களுடன் தெய்வத்துடன் கூட்டணி என்று முதல் மூன்று தேர்தலுமே தனித்து போட்டிட்டது தேமுதிக அதன்பின் அடுத்தடுத்த தேர்தல்களில் கூட்டணி மாறி மாறி போட்டியிட்டு அதன் வாக்கு சரிவடைந்தது முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகல் என அதல பாதாளத்திற்கு சென்றது தேமுதிக இதற்கிடையில விஜயகாந்திற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால கட்சி நிகழ்வுகளில் பிரேமலதா முன்னின்று நடத்தி வந்தாங்க விஜயகாந்த் தனது ரசிகர் மன்றத்தை கட்சியாக மாற்றியமைத்துல பெரும் பங்கு வகித்தவர் பிரேமலதா அது வரைக்கும் கட்சியின் உறுப்பினராக மட்டுமே இருந்த பிரேமலதா பதிமூன்று வருடங்கள் கழித்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் பொருளாளர் ஆனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொரு சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்து விஜயகாந்தின் தொகுதியான விருதாச்சலத்தில் போட்டியிட்டாங்க பிரேமலதா ஆனால் அங்கே அவரால் வெற்றி பெற முடியல ஆனால் விஜயகாந்த் அரசியலில் ஆழமாக பதிக்கும் அவர் எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் அமர பாடுபட்டவர்களில் பிரேமலதாவும் வருவாங்க தேமுதிக தொண்டர்களால் அந்யார் என்று அழைக்கப்பட்ட பிரேமலதாவை ஆக்கினார் விஜயகாந்த் இப்போது அவரை பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்கிறது தேமுதிக பொதுக்குழு சோர்வடைந்திருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கு புத்துணர்வு அளிக்கவும் கட்சியை பலப்படுத்த வேண்டிய தேவையும் பிரேமலதாவிற்கு ஏற்பட்டிருக்கு அது மட்டுமின்றி இன்னமும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கொஞ்ச நாட்களே இருப்பதனால யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் தொகுதி பங்கீடு என பல சவால்கள் பிரேமலதாவிற்கு காத்திருக்கு அது மட்டுமின்றி தற்போதைய தமிழக அரசியல் கட்சிகளில் ஒரே பெண் தலைமையாக இருப்பது பிரேமலதா மட்டும்தான் எனவே இனி அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே அரசியல் கட்சிகள் உற்றுநோக்கக்கூடிய வகையிலே இருக்குது நாடாளுமன்ற கூட்டணி முடிவுகளை எடுக்க விஜயகாந்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதா தேமுதிக செயற்குழு குழுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் உண்மையில கூட்டணி முடிவுகளை எடுக்கப்போவது எனமோ பொது செயலராக இருக்கக்கூடிய பிரேமலதா தான் தொடர்ந்து சரிவ சந்தித்து வரும் தேமுதிகவை பிரேமலதா தலை நிமர வைக்கப் போறாரா தமிழகத்துல மூன்றாவது பெரிய கட்சி தாங்கள் தான் என கூறி வரும் தேமுதிக அதனை மீண்டும் நிரூபிக்குமா என்பதை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளில் நமக்கு தெரிஞ்சுவிடும்